வணக்கம் மாணவர்களே இன்றைய தினம் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மாணவர்களே இன்று தரம் பதினொன்று கர்நாடக சங்கீத பாடத்திலே கலாச்சார பின்னணி எனும் தேர்ச்சியினூடாக உங்களை சந்திக்கவிருக்கின்றேன் மாணவர்களே எமது கர்நாடக சங்கீதத்திலே உங்களுக்கு தெரியும் ஐந்து தேர்ச்சிகள் இருக்கின்றன ரசித்தல் ஆக்கத்திறன் செயன்முறை அறிமுறை கலாச்சார பின்னணி இதில் ஐந்தாவது தேர்ச்சியானது கலாச்சார பின்னணியிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களே இப்பொழுது பார்ப்போம் இன்றைய தினம் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்தியாவில் கர்நாடக இசையின் கலாச்சார பின்னணி எவ்வாறு அமைந்திருந்தது என்பது தொடர்பான விடயங்களை தான் உங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் மாணவர்களே இதன் இதன் தேர்ச்சி என்னவென்று பார்ப்போம் இசையை அடிப்படையாக கொண்டு சமூக கலாச்சார பாரம்பரிய பண்புகளை வெளிப்படுத்துவார் இதன் தேர்ச்சியாக அமைகின்றது தேர்ச்சி மட்டத்தை பார்க்கும்போது இசையின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய்வார் சரி மாணவர்களே நாங்கள் தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் என்பவற்றை பார்த்தோம் இனி கற்றற் பெயர்களை பார்ப்போம் மாணவர்களே நீங்கள் இந்த பாடத்தை கற்று முடிந்த பிறகு என்னென்ன பேர்கள் உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதை பார்ப்போம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்த இசையின் கலாச்சார பின்னணியை விளக்குவார் முதலாவது கற்றற்பேறு இரண்டாவது கற்றற்பேரு பதினாறாம் நூற்றாண்டில் முக்கிய பங்காற்றிய புரந்தரதாசர் ராமமாத்தியரின் இசை தொண்டினை கூறுவார் அது இரண்டாவது கற்றற்பேராக இருக்கின்றது மூன்றாவது கட்டப்பையிலே பாருங்கள் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த வாக்கியக்காரர்கள் பற்றியும் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் பற்றியும் குறிப்பிடுவார் மாணவர்களே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் இசை சம்பந்தமான விடயங்களை இசையின் வளர்ச்சி அதன் போக்கு என்பவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக அமைவது அந்தந்த காலகட்டத்திலே இயற்றப்பட்ட இலக்கியங்கள் நூல்கள் எமது கர்நாடக சங்கீதத்திற்கே தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இசை ஜாம்பவான்கள் வாக்கியக்காரர்களால் இயற்றப்பட்ட நூல்களின் ஊடாகத்தான் நாங்கள் அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட கலாச்சார பின்னணியை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி பிள்ளைகளே இனி நாங்கள் இந்த பதினேழாம் பதினாறாம் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்த இசையின் கலாச்சார பின்னணி பற்றி பார்ப்போம் மாணவர்களே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தரம் பதினொன்றிலே கொடுக்கப்பட்டிருக்கும் பாடற் பரப்பானது பதினேழு தொடக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்த இசையின் கலாச்சார பின்னணி தான் இருந்தாலும் எங்களுக்கு பதினாறாம் நூற்றாண்டு எமது கர்நாடக சங்கீதத்திற்கு முக்கியமான காலப்பகுதி காரணம் என்ன அந்த காலப்பகுதியிலே தான் எங்களிட சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்படும் யார் சங்கீத பிதாமகர் என்று யாரை மாணவர்களை அழைப்போம் புரந்தரதாசராம் புரந்தரதாசர் தான் பதினாறாம் நூற்றாண்டில் எங்களோட சங்கீதத்தை எங்களோட கர்நாடக சங்கீதத்தை ஒரு வரன்முறைக்கு ஒரு ஒரு பாதைக்கு இட்டு சென்ற ஒருவர் இதனால் தான் நாங்கள் புரந்தரதாசரை என்னவென்று அழைக்கின்றோம் சங்கீத பிதாமகர் என்று அழைக்கின்றோம் இவர் கர்நாடக இசை வளர்ச்சியில் முக்கிய இடம் இருக்கிறார் முக்கிய இடம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன மாணவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிறிய வகுப்புகளிலும் சரி தற்போதும் சரி ஆரம்ப அபியாச வரிசைகள் என்று ஒன்றை நாங்கள் படிப்போம் என்ன ஆரம்ப அபியாச வரிசைகள் ஸ்வராவளி வரிசை என்ன ஸ்வராவலி வரிசை அலங்காரம் கீதம் ஜண்டை வரிசை போன்ற ஸ்வரங்களில் ஸ்வரங்களை அடிப்படையாக கொண்ட அபியாசங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம் இந்த அபியாசங்களை எல்லாம் எங்களுக்கு ஒரு வரன்முறை யாக அமைத்து தந்தவர் யார் புரந்தரதாசர் யார் புரந்தரதாசர் அப்போ புரந்தரதாசரை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் சங்கீத பிதாமகர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இவர் எங்களுக்கு என்னென்ன உருப்படிகள் தந்திருக்கிறார் ஸ்வராவளிகள் அலங்காரங்கள் கீதங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார் இவரோட முக்கியமான பங்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து ஆதிகுரு என்று சிறப்பு பெயரையும் என்ன அப்பியாசகான வரிசைக்குரிய அதாவது எங்க கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்ற ஆரம்ப விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு அவரை ஆதி குரு பெயரினூடாகவும் அழைக்கின்றோம் அப்ப புரந்தரதாசர் வந்து புரந்தரதாசருக்கு இப்ப நீங்க பார்த்துருக்க நாங்க நாங்கள் படித்ததின்படி இரண்டு பெயர்கள் வழங்கப்படுது என்னென்ன சங்கீத பிதாமகரொண்டு இன்னொன்று ஆதி குரு இதை நீங்க மறக்கக்கூடாது மாணவர்களே உங்களுக்கு பரீட்சையிலும் இந்த கேள்வி ஆதி குரு என அழைக்கப்பட்டவர் யார் என்ற கேள்வி என்று என்றவாறு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலாம் ஆகவே நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் எது புரந்தரதாசருடைய மறு மறுபெயர் மற்றும் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்பவற்றை நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும் சரி மாணவர்களே புரந்தரதாசருடைய மறுபெயர்கள் என்ன சங்கீத பிதாமகர் மற்றும் ஆதிகுரு என்ற இரண்டு சிறப்பு பெயர்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது புரந்தரதாசருடைய உருப்படிகள் எல்லாமே வந்து கன்னட மொழியில் காணப்படுகின்றது கன்னட மொழியில் அவர் நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகள் தேவநாமாக்கள் என்ற நிறைய உருப்படிகளை எல்லாம் இயற்றி இருக்கின்றார் இவரோட முத்திரை வந்து புரந்தர விட்டல அப்படின்ற முத்திரை தான் இவருடைய முத்திரை மாணவர்களே உங்களுக்கு தெரியும் முத்திரை என்றால் என்ன அதாவது ஒரு வாக்கியக்காரர் தான் இயற்றிய உருப்படியின் பகுதியிலோ அணுபல்லவியிலோ தன்னுடைய ஒரு முத்திரையை தனது பெயர் தன்னால் இயற்றப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக புரந்தர விட்டல என்பது புரந்தரதாசரனுடைய முத்திரை ஆனால் அதே போல தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீட்சிதர் போன்ற ஒவ்வொரு வாக்கியக்காரர்களும் தங்களுக்குரிய ஒவ்வொரு முத்திரைகளை தங்களது பாடல்களிலே பதித்திருக்கின்றார்கள் ஆகவே புரந்தரதாசர் என்ன புரந்தரதாசரின் முத்திரை என்ன புரந்தர விட்டல அப்படின்றதுதான் அவரோட முத்திரை இவர் வந்து கன்னட மொழியில நிறைய உருப்படிகளை எல்லாம் பாடியிருக்கிறார் இவரோட முக்கியமான பங்களிப்பு எங்களோட கர்நாடக சங்கீதத்திற்கு யாருட புரந்தரதாசருட என்னன்னு சொன்னால் மாயாமளவகவு ராகத்தில் தான் சுவராவளி வரிசைகள் எல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி முதல் முதல் கொண்டு வந்தவர் யார் புரந்தரதாசர் மாயா பண்ண உங்களுக்கு தெரியும் என்ன மாணவர்களே நாங்கள் பாடசாலையில் நீங்கள் தரம் ஆறிலிருந்து இல்லாட்டி அதற்கு முதல்ல இருந்து கர்நாடக சங்கீதம் முறையாக பயில்கின்ற மாணவர்களுக்கு தெரியும் என்ன ஆரம்ப அபியாசங்கள் எல்லாமே மாயா அலுவக உலை ராகத்தில் தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு மூல காரணமாக அமைந்தவர் யார் புரந்தரதாசர் இதை நீங்கள் மறக்கக்கூடாது அதோட லக்ஷிய சங்கீத பொழிவின் தன்மை வந்து முழுமையாக அந்த சங்கீதத்தோட பொழிவு நல்ல அழகான அந்த சங்கீதம் வந்து எங்களுக்கு முழுமையாக வளர்ச்சி அடைகிறத்துக்கு அஸ்திவாரமாக அசைந்த அமைந்த காலம் எது இந்த பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுகள் தான் இந்த பதினாறாம் நூற்றாண்டு அதாவது பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி அப்போ இந்த பதினாறாம் நூற்றாண்டில் தான் யார் புரந்தரதாசர் தோன்றி மிக அருமையான விஷயங்கள் எல்லாவற்றையுமே எங்களுக்கு தந்திருக்கிறார் சரி பிள்ளைகள் அடுத்து இதே காலகட்டத்தில் வாழ்ந்த யார் அப்படி அப்படின்ற ஒருவர் யார் ராமா மாத்தியர் அவர் வந்து கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் அவரால் இயற்றப்பட்ட ஸ்வரமேள கலாநிதி என்னும் சமஸ்கிருத கிரந்தத்தில் சங்கீத கலை சம்பந்தமாக மக்களிடையே நிறைய ஐயப்பாடுகள் இருந்தது அந்த ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கும் வகையிலே அந்த ஸ்வரமேள கலாநிதி என்ற நூலில் அதன்குரிய ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கி இருக்கிறார் சரியா அப்ப புரந்தரதாசரை போலவே ராமமாத்தியரும் வந்து சங்கீத கலையில இருக்கின்ற அந்த ஐயங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கின்றார் மாணவர்களே இதில் உங்களுக்கு ஒரு சிறுவினா வரலாம் எப்படி ராமமாத்தியரால் இயற்றப்பட்ட நூல் எது அல்லது சமஸ்கிருத கிரந்தம் எது எது ஸ்வரமேள கலாநிதி மாணவர்களை இதை நீங்கள் மறக்கக்கூடாது இவர் ராமமாத்தியரும் என்ன செய்தார்னு சொன்னால் இருபது மேளங்களில் தான் தனக்கு தான் குறித்த இருபது மேளங்களில் மாயாமாலவை கவுளை ராகம்தான் ஆரம்ப அபியாசத்திற்கு சிறந்தது என்று குறிப்பிடுறாரு அதே வந்து யார் சொன்னது முதல்ல புரந்தரதாசர் புரந்தரதாசரை போலவே மாத்தியரும் வந்து இருபது மேல ராகங்களுக்குள்ள மாயாமளவகவு ராகத்தில் தான் இந்த ஆரம்ப அபியாசங்கள் படித்தா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த புரந்தரதாசர்ன்ற கருத்துக்களை வந்து தன்னுடைய கருத்தாகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய முடிவுக்கு ஏற்புடையதாக தன்னை தண்ட கருத்தையும் சொல்லி இருக்கிறார் சரியா மாணவர்களே அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் ஆரம்பத்தில் எங்களோட கர்நாடக சங்கீதம் தொடர்பான விஷயங்கள் வந்து ஆரம்ப அபியாசங்கள் பாடப்பட வேண்டிய ராகங்கள் வந்து என்ன ராகம் என்ற விஷயங்களை எங்களுக்கு கூறியவர்களில் புரந்தரதாசரும் முக்கியமானவர் அவருக்கு அடுத்து ராமாமாத்தியரும் முக்கியமான ஒருத்தராக காணப்படுறார் இவர் வந்து புரந்தரதாசரோடும் புரந்தரதாசர் ராமா மாத்திரி இவங்க ரெண்டு பேரும் கவுளை ராகத்தில் தான் இந்த ஆரம்ப அபியாசங்களை பாட வேண்டும் என்ற ஒரு வரன்முறையை ஏற்படுத்தியவர்களாக நாங்கள் சொல்லலாம் சரி மாணவர்களே இனி கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தில் சங்கீத படியில் ஒரு நிறைவினை அளிக்கிற மாதிரி வேங்கடமகி இயற்றிய சதுர்த்தண்டி பிரகாசிகா என்ன நூல் சதுர்த்தண்டி பிரகாசிகா இந்த சதுர்த்தண்டி பிரகாசிகை என்ற நூலில் தான் என்ன இருக்கு எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா சக்கரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்ன மாணவர்களே இந்த நூலில் தான் வேங்கடமகி என்ன செய்திருக்கிறார்னு சொல்லி சொன்னா பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்கள் பதினாறு எல்லாம் ஆதாரமாக வைத்து எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தாக்களை வகுக்கும் வழியை விபரித்திருக்கிறார் மாணவர்களே உங்களுக்கு முக்கியமான பகுதியாக எழுவத்தி ரெண்டு மேலகர்த்தா சக்கரம் இருக்கும் அந்த சக்கரத்துல வர்ற பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்களையும் பதினாறு ஸ்வரப்பெயர்களையும் இவர் பயன்படுத்தி இருக்கிறார் மாணவர்களே கிறிஸ்துக்குப் பின் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தில் சங்கீத வளர்ச்சிப்படையில் ஒரு நிறைவான ஒரு காலப்பகுதியாக நாங்கள் சொல்லலாம் என்ன காரணம்னு சொல்லி சொன்னா அந்த தான் வெங்கடமகி என்ற ஒரு மகான் தோன்றி சதுர்த்தண்டி பிரகாசிகா என்ற ஒரு கிரந்தம் தோன்றதுக்கு காரணமாக அமைகிறார் இவருடைய நூலில் தான் இந்த வெங்கடமகி அவர்கள் பதி பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்களையும் பதினாறு ஸ்வரப்பெயர்களையும் ஆதாரமாக கொண்டு எழுவத்திரெண்டு மேலகர்த்தாக்களை வகுக்கும் வழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறார் மாணவர்களே உங்கள் நீங்கள் பாருங்கள் பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் படித்திருப்போம் மாணவர்கள் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்கள் எங்கே ஒரு ஒரு தடவை மீட்டி பார்ப்போமா சஜ்ஜம் சுத்தரிஷபம் சதுஸ்ருதரிசபம் சாதாரண காந்தாரம் அந்தரகாந்தாரம் சுத்தமத்தியமம் பிரதிமத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் சதுஸ்ருதி தெய்வதம் நிஷாதம் காகலி நிஷாதம் இந்த பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்களும் உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும் என்ன மாணவர்களே போல் பதினாறு ஸ்வரப்பெயர்கள் அதில் உங்களுக்கு தெரியும் என்ன சுத்த ரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் சட்சுருதி ரிஷபம் என்ற சட்சுருதி அப்படி என்று என்கின்ற ஒரு ரிஷபம் புதிதாக சேரும் அதே போல காந்தாரம் சுத்த காந்தாரம் என்ற ஒன்று புதிய ஸ்வரஸ்தானம் உங்களுக்கு தெரியும் அது சேரும் அதற்கு பிறகு தெய்வதத்திலே சட்சுருதி தெய்வதம் அதில் வரும் அதற்கடுத்து நிஷாதம் சுத்த நிஷாதம் அப்ப பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்களோட மீதமாக வருகின்ற நான்கு ஸ்வரங்கள் ஸ்வரஸ்தானங்களையும் சேர்க்கும் போது நமக்கு பதினாறு ஸ்வரஸ்தானங்கள் உருவாகின்றது அப்போ இந்த பதினாறு பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்கள் பதினாறு ஸ்வரப்பெயர்களை தான் எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா சக்கரத்தை யார் உருவாக்கி இருக்கிறா வேங்கடமங்கி உருவாக்கி இருக்கின்றார் சரி மாணவர்களே இது கர்நாடக இசையில் வந்து பெரும் வளர்ச்சியின் சாதனை அந்த கர்நாடக சங்கீதம் வந்து நம்மளை ஒரு வளர்ச்சி கட்டத்தை அடைந்து விட்டது என்பது வந்து இதன் மூலமாக எங்களுக்கு நிரூபிக்கப்படுது சரியா மாணவர்களே எழுவத்தி மேலகத்தா சக்கரம் வந்து எங்களோட கர்நாடக சங்கீதத்திற்கு 72 தாய் ராகங்களையும் பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ராக அமைப்பு சரியா மாணவர்களே இனி நாங்கள் அடுத்த காலத்திற்கு செல்வோம் மாணவர்களே பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேத்ரக்ஞர் யாரு சேத்ரஜர் அப்படின்றவர் வந்து நாயக நாயகி பாவம் நாயக நாயகி பாவத்தை அடிப்படையாக வைத்து நிறைய பதங்களை இயற்றியிருக்கிறார் இவர் வந்து தெலுங்கு மொழியில் அதாவது சேத்ராஜர் வந்து ஒரு பதங்களை வந்து தெலுங்கு மொழியில் ஆயிரக்கணக்கான பதங்களை எழுதியிருக்கின்றார் அதனால் இவருக்கு என்ன பெயர் பதங்களின் பிதா அதாவது தெலுங்கு பதங்களின் பிதா என்று பெயர் குறிப்பிடப்படுது அப்போ உங்களுக்கு மாணவர்களே உங்களுக்கு ஒரு ஒன்வர்டு ஆன்சர் வரலாம் என்ன ஒரு பல்தேர்வு வினா ஒன்றில் ஒன்று கேட்கப்படலாம் நாயகா நாயகி பாவத்துடன் கூடிய இசை உருப்படியை இயற்றிய வாக்கியக்காரர் யார் என்று உங்களுக்கு கேட்கப்படலாம் அல்லது தெலுங்கு பதங்களின் பிதா என்று அழைக்கப்படுபவர் யார் போன்ற விடய வரான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு கேட்கப்படலாம் இதற்கு அடுத்த காலகட்டத்திலே பாருங்கள் மாணவர்களே பக்திமானாக விளங்கிய பக்தாசல ராமதாசர் யாரு பக்த்ராசல ராமதாசர் இயற்றிய கீர்த்தனைகள் ராகத்தின் மூலம் பக்தி பிரவாகத்தை வெளிப்படுத்தலாம் என்பதற்கு அத்தாட்சியாக விளங்குது எப்படி இப்போ நாங்கள் ஒரு ராகத்தை பாடும்போது கடவுளை நினைத்து பாடும்போது அது வந்து பக்தி பூர்வமாக கடவுளை நாங்கள் நெருங்க நெருங்கக்கூடிய இசைக்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது மாணவர்களை இறைவனை அடைவதற்கு இலகுவான வழி இசை என்று சொல்வார்கள் நாங்கள் இசையின் மூலமாக இறைவனை அடையலாம் என்று நமது மூதாதையர்கள் எல்லோரும் கூறியிருக்கின்றார்கள் இந்த காலத்தில் பக்த்ராசல ராமதாசர் வந்து முக்கியமான பங்கு பக்திமான அதாவது இசையை வந்து பக்தியோடு கொண்டு போனதில் இவர் முக்கியமான ஒரு பங்காளிகளாக இருக்கின்றார் இதற்கு அடுத்த கால அதே காலகட்டத்தில் முத்துத்தாண்டவர் முத்துத்தாண்டவர் உங்களுக்கு தெரியும் என்ன தமிழ் தமிழ் மொழியிலும் நிறைய மொழிகளில் இவர் வந்து புதிய இசை வடிவங்கள் வந்து இவர் இயற்றியிருக்கின்றார் முத்துத்தாண்டவர் காலத்துல தான் தெய்வத்தின் புகழ் பாடும் கீர்த்தனைகள் அதாவது இறைவனை பற்றி முருகன் விநாயகர் சரஸ்வதி அந்த மாதிரி இறைவண்ட பெயர்களால புதிய இசை வடிவங்களை வந்து தமிழ் மொழியில கொண்டு வந்த பெருமை வந்து முத்துத்தாண்டவர்கள் சேரும் இதனால இவரோட பதங்களுக்கு வந்து பேரின்ப பதங்கள் என்று சொல்றாங்க இவருடைய பாடல்கள் இவர்கள் இவருடைய கீர்த்தனைகளுக்கு என்ன பெயர் பேரின்ப பதங்கள் முத்துத்தாண்டவர் எழுதிய உருப்படிகள் எல்லாத்துக்குமே பொதுவாக வழங்கப்படுகின்ற பேர் என்ன பேரின்ப பதங்கள் இந்த முத்துத்தாண்டவருட காலத்தில் நான் பாடப்பட்ட இந்த பேரின்ப பதங்கள் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது நிறைய உருப்படிகள் வந்து அவர் இயற்றியிருக்கின்றார் இதற்கு பிறகு கோவிந்தாச்சாரியாரால் இயற்றப்பட்ட சங்கிரக சூடாமணி எனும் சமஸ்கிருத நூலில் வந்து சம்பூர்ண சம்பூர்ண ஆரோகண அவரோகணத்துடன் கடபை ஆதி சங்கியை அனுசரித்து பெயர்கள் தரப்பட்ட அந்த அட்டவணை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் யார் கோவிந்தாச்சாரியார் அப்போ கோவிந்தாச்சாரியார் எழுதின நூல் என்ன சங்கிரக சூடாமணி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பதினேழாம் நூ பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் கலாச்சார பின்னணியில் அடங்குது மாணவர்களே இதில் தான் நாங்கள் தற்போது பயன்படுத்துகிறோம் என்ன கனகாங்கி ரத்னாங்கி போன்ற எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா சக்கர அமைப்பு வந்து கனகாங்கி ரத்னாங்கி என்ற அந்த அமைப்பு முறை தான் அந்த எழுவத்ரெண்டு மேலகர்த்தா சக்கரம் தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் சரியா மாணவர்களே அப்போ அதை வந்து எங்களுக்கு தந்த பெருமை வந்து இவரை சார்ந்ததாக காணப்படுகின்றது இதன் மூலமாக மாணவர்களே எங்களுக்கு ஜனக ஜன்ய வேறுபாடுகள் எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதோடு ஒவ்வொரு ராகத்தின் அதாவது தாய் ராகத்தின் அணு அமைப்பு முறையையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் மாணவர்களே உங்களுக்கு ஜனக ராகம் என்றால் தெரியும் தாய் ராகம் ஜன்னிய ராகங்கள் என்றால் என்ன அந்த தாய் ராகத்திலே இருந்து பிறந்த ராகம் இந்த ராகங்கள் ராக ஜன்னாகத்த பகுதிகளெல்லாம் இருக்கின்றன ஜன்னிய ராகங்கள் வர்ஜம் வக்ரம் பாசாங்கம் உபாங்கம் நிஷாதாந்திய தைவதாந்திய பஞ்சமாந்திய என்ற ஏழு வகையாக பிரிக்கப்பட்டு அது சம்பந்தமான விடயங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்ப எனவே அது தொடர்பான விஷயங்களை வந்து நாங்கள் எங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா சக்கரத்தில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சரி மாணவர்களே அடுத்ததாக பாருங்கள் சங்கீத மும்மூர்த்திகள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த சங்கீத மும்மூர்த்திகள் தான் பல அபூர்வ ராகங்கள் தாளங்கள் எல்லாற்றைவற்றையும் எங்களோட கர்நாடக சங்கீதத்திற்கு அறிமுக அறிமுகப்படுத்தியவர்கள் நிறைய ராகங்கள் அவர்கள் மூலமாகத்தான் எமது கர்நாடக சங்கீதம் ஒரு புத்துயிர் பெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது இவர்களிட காலத்தில் அதாவது கர்நாடக சங்கீதத்தில் மும்மூர்த்திகள் இருந்த காலகட்டத்தில் தான் யார் தோன்றினது கணம் கிருஷ்ணய்யரும் வைத்தீஸ்வரன் கோயில் சுப்பிராமையரும் தமிழில் பதங்களை ஏற்ற தொடங்கினாங்கள் யார் கணம் கிருஷ்ணய்யர் வைத்தீஸ்வரன் கோயில் சுப்பிராமையர் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் மொழியில் அநேகமான பதங்களை ஏற்றியிருக்கின்றார்கள் கணம் என்னும் மார்க்கத்தை வந்து பொப்பிலி கேசவையா அவர்கள் சாதித்து காட்டினார் கணம் என்னும் மார்க்கம் வந்து கேசவையா அவர்கள்தான் சாதித்து காட்டியதாக சொல்லப்படுது மாணவர்கள் இதில் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் என்னென்று கணம் எனும் மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் யார் சாதித்து காட்டியவர் யார் பொப்பிலி கேசவையா ஆகவே மாணவர்களே இதிலிருந்து உங்களுக்கு தெரிகின்றது எமது கலா பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் கலாச்சார பின்னணியிலே ஒவ்வொரு வாக்கியக்காரர்களும் இசை ஜாம்பவான்களும் எங்களுக்கு எவ்வகையான இசை உருப்படிகள் எல்லாவற்றையும் ராகங்கள் தாளங்கள் எல்லாவற்றையும் தந்து எமது கர்நாடக சங்கீதத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது மாணவர்களே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது கர்நாடக சங்கீதத்திலே சங்கீத மும்மூர்த்திகள் என்று நாங்கள் யாரை சொல்லுவோம் மாணவர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் யார் யார் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் இவங்க மூன்று பேரையும் தான் நாங்கள் யார் என்று சொல்வோம் சங்கீத மும்மூர்த்திகள் அதாவது இவங்க மூன்று பேரும் முக்கியமான ஆக்கள் சங்கீதத்தின் அடிப்படை விஷயங்கள் நிறைய விடயங்களை வந்து சங்கீதத்திற்கு கொடுத்தவர்கள் வந்து இவங்கள் தான் மாணவர்கள் இவங்களை பாருங்கள் தியாகராஜர் வந்து தெலுங்கு மொழியில் நிறைய உருப்படிகள் வந்து தெலுங்கு மொழியில் பாடியிருக்கிறார் தீக்ஷர் வந்து வடமொழியில் அதாவது சம்ஸ்கிருதம் வடமொழியில் முத்துசுவாமி தீட்சிதர் நிறைய உருப்படிகளை பாடியிருக்கின்றார் சியாமா சாஸ்திரிகள் வந்து தெலுங்கு வடமொழி தமிழ் என்னென்ன தெலுங்கு வடமொழி தமிழ் வடமொழி என்று சொல்கிறது என்ன மொழி பிள்ளைகளே சம்ஸ்கிருதம் ஆகிய இந்த மூன்று மொழிகள்லேயும் நிறைய உருப்படிகளை ஏற்றியிருக்கிறாங்க இவர்கள்தான் ராகங்களை வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக கையாள முடியுமோ ராகங்களை எந்த அளவுக்கு சிறப்பாக கையாள முடியுமோ அந்த அளவிற்கு இசைத்துறையில் நிறைய உருப்படிகளின் மூலமாக உபயோகித்து ராகத்தின் லட்சணங்களை எல்லாம் எங்களுக்கு இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி செய்திருக்கிறார்கள் மாணவர்களை இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீத மும்மூர்த்திகள் யார் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் இவங்க மூன்று பேரும் இவங்கள்தான் எங்களோட கர்நாடக சங்கீதத்துட ராகங்கள் இவங்களோட உருப்படிகள் எல்லாம் ராகபாவம் ததும்பும் உருப்படிகளாகத்தான் இருக்கும் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் மாணவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது இந்த நமது சங்கீதத்திற்கு அடிப்படையாக அமைகின்ற அநேகமான உருப்படிகளை எல்லாமே இந்த ராக ஸ்வரூபம் விளங்கும்படியாக அமைத்தவங்களில் இந்த சங்கீத மூமூர்த்திகள் முக்கியமானவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல இசை வளர்ச்சியில ஒரு திருப்புமுனை காலமாக காணப்படுது அதாவது தமிழ் இசை வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை காலமாக காணப்படுது இந்த காலத்தில்தான் அருணாச்சல கவிராயர் தோன்றார் யார் அருணாச்சல கவிராயர் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது நாடக கீர்த்தனம் என்பவற்றை எழுதியவர் ராமநாடக ராமரட வாழ்க்கை வரலாறை பாக்களினூடாக கீர்த்தனைகளாக மிகவும் அழகாக பாடியவர் யார் அருணாச்சல கவிராயர் இவர்தான் நிறைய ராம ராமருடைய சுயசரிதை அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாற்றையுமே அடிப்படையாக வைத்து கீர்த் விருத்தம் கீர்த்தனம் தரு என்ற அந்த மூன்று விஷயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் என்ன செய்தார் இந்த ராம நாடக கீர்த்தனையை எழுதினார் இவர் இந்த ராம நாடகம் வந்து இந்த நாடகம் வந்து பாமர மக்களிடையே பெருமையான வரவேற்பை பெற்றக்கூடியதாக இருந்தது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் ராம நாடக கீர்த்தனை தமிழ் மொழியில் இயற்றப்பட்டிருக்கிறனால இலகுவான மொழி நடையில இருக்கிறனால மாணவர்களும் சரி பாமரர்களும் சரி இலகுவாக அதனை பாடி அனுபவிக்கக்கூடிய அந்த ராம சரிதத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வழிவகைகள் அதில் காணப்பட்டதுனால பாமர மக்களுக்கும் இந்த கர்நாடக சங்கீதத்தை கொண்டு சேர்த்த பெருமை வந்து யாரை சேர்கின்றது அருணாச்சல கவிராயரை சேர்கின்றது இதில் உள்ள கீர்த்தனைகள் எல்லாம் வந்து அவர் நிறைய தமிழ் பழமொழிகளை கையாண்டிருக்கிறார் அருணாச்சல கவிராயர் நிறைய எண்ணத்தை பழமொழிகள் பலவற்றையும் கையாண்டிருக்கிறாரு இவருட வந்து இந்த ராம நாடகத்தை தவிர இவர் நிறைய நாடகங்களை இயற்றியிருக்கிறார் என்னென்ன நாடகம் பார்ப்போமா பிள்ளைகள் சீர்காழி ஸ்தல புராணம் ஹனுமார் பிள்ளை தமிழ் சீர்காழி கோவை அசோகமுகி நாடகம் இதெல்லாம் யாரால் இயற்றப்பட்டது அருணாச்சல கவிராயரால் எழுதப்பட்டது திரும்ப ஒருக்கா சொல்லுங்க பிள்ளைகள் என்னென்ன சீர்காழி ஸ்தல புராணம் ஹனுமார் பிள்ளை சீர்காழிக் கோவை அசோகமுகி நாடகம் இதெல்லாம் யார் எழுதினது அருணாச்சல கவிராயர் மாணவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது அருணாச்சல கவிராயரால் இயற்றப்பட்ட நாடகங்கள் இன்று இரண்டை பெயரிடுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் பகுதி இரண்டிலே வருகின்ற முதல் கேள்விகளிலே இந்த கேள்விகள் கேட்கப்படலாம் மாணவர்களே இப்போ அருணாச்சல கவிராயரால் எழுதப்பட்ட இந்த நாடகங்களை ராம நாடகம் சீர்காழி ஸ்தல புராணம் ஹனுமார் பிள்ளை தமிழ் சீர்காழி கோவை அசோகமுகி நாடகம் இதர்களை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இதில் இன்னொரு முக்கியமான பகுதிதான் தான் இக்கால பகுதியில் திரிகூட ராசப்ப கவிராயர் என்ற ஒருத்தர் தோன்றார் யாரு திரிகூட ராசப்ப கவிராயர் இவர் வந்து உங்களுக்கு நிறைய வருடம் ஒவ்வொரு வருடமும் அநேகமாக திரிகூட ராசப்ப கவிராயரால் எழுதப்பட்ட இசை நாடகம் எது என்ற கேள்வி வந்து உங்களுக்கு அநேகமாக வருகின்றது மாணவர்களே என்று உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா குற்றால குரவஞ்சி என்ன திரு குற்றால குரவஞ்சி வந்து யாரால் இயற்றப்பட்டது திரிகூட ராசப்ப கவிராயரால் எழுதப்பட்டது இது வந்து ஒரு அழகான குறவஞ்சி குரவஞ்சி சார்ந்த ஒரு இலக்கியமாக காணப்படுது இதில் இருக்கிற உருப்படிகள் இதில் இருக்கிற பாடல்கள் வந்து இசை சார்ந்த விஷயங்களை ராகங்களை பயன்படுத்தி அவர் செய்திருக்கிறார் இதற்கு அடுத்தவராக வருகிறவர் வந்து பைடால குருமூர்த்தி சாஸ்திரிகள் என்ன பேர் பைடால குருமூர்த்தி சாஸ்திரிகள் இவர் வந்து சிறந்த லட்சிய லக்ஷண வித்வாநாயக விளங்கியிருக்கிறார் பைடால இவர் வந்து ஆயிரக்கணக்கான கீதங்கள் பிரபந்தங்களை இருக்கிறார் ஆயிரக்கணக்கான கீதங்கள் பிரபந்தங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஆயிரக்கணக்கான கீதங்கள் பிரபந்தங்களை இயற்றி இருக்கிறார் இதனால் இவருக்கு என்ன பேர் வெயி கீத பைடால குருமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பேர் அவருக்கு வெயி கீத பைடால குருமூர்த்தி சாஸ்திரிகள் என்ற சிறப்பு பெயரை பெறார் யார் பைடால குருமூர்த்தி சாஸ்திரிகள் அப்ப வெயி கீத அப்படி என்ற அடைமொழிவை கொண்ட வாக்கியக்காரர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் என்ன எழுதணும் பைடால குருமூர்த்தி சாஸ்திரிகள் அதே போல் அவருக்கு அடுத்ததாக வாரார் பச்சுமிரியம் ஆதியப்பையர் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கர்நாடக சங்கீதத்தில் தசவித கமகங்கள் தசவித கமகங்களை உருப்படிகளிலே கையாண்டு அதை வந்து அறிமுறையாக இருந்த விஷயத்தை செயன்முறையாக கொண்டு வந்த பெருமை யாரை தேரும் பச்சிமிரியம் ஆதியப்பையர் இவர்தான் அதனால இவருக்கு வந்து என்ன பெயர் தானவர்ண மார்கதரசி என்ற சிறப்பு பெயர் சொல்றாங்க என்ன பெயர் தானவர்ண மார்க்கத்தரசி என்ற சிறப்பு பெயர் யாருக்கு வழங்கப்படுது பச்சிமிரியம் பெயருக்கு இவர்தான் ராகம் பல்லவி பாடும் முறையை ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தவர் என்னென்ன ராகம் பல்லவி மாணவர்களே உங்களுக்கு தெரியும் ராகம் பாடுறது பல்லவி பாடும் முறையெல்லாம் நீங்கள் உய பல்கலைக்கழகம் வரை செல்லும் போது இது சம்பந்தமாக உங்களுக்கு செயன்முறையாக இதெல்லாம் கற்பிப்பார்கள் அங்கு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்ப எங்களுக்கு இந்த பச்சுமிரியம் ஆதியப்பயர் வந்து என்ன செய்திருக்கிறார் இந்த ராகம் பல்லவி பாடும் முறையெல்லாம் எங்களுக்கு ஒழுங்காக கொண்டு வந்து தந்த பெருமை வந்து அவருக்கு சேரும் யாரு பச்சுமிரியம் ஆதியப்பயர் இவர் தான் என்ன வர்ணத்தை இயற்றினார் விரிபோனி என்ற வர்ணத்தை இயற்றினார் மிகவும் பிரபல்யமான ராகத்தில் அமைந்த ஒரு உருப்படி அதாவது கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்ற அந்த பத்து கமகங்களையும் தசவித கமகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பத்து கமகங்களையும் தண்ட அந்த ஒரு வர்ணத்திலேயே உள்வாங்கி அதனை வந்து மிகவும் அருமையான படைப்பாக எங்களுக்கு தந்திருக்கிறார் கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்ற அந்த தசவித கமகங்கள் பற்றி நாங்கள் செயன்முறையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த விரிபோனி வர்ணத்தை பாடி பழகுவோமாக இருந்தால் அந்த பத்து கமகங்களும் எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும் சரி மாணவர்களே அடுத்து பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இது சங்கீதத்திட பொற்காலம் சங்கீதத்தின் பொற்காலம் என்றால் என்ன அதி உச்சமான இசை உருப்படிகள் இசை வந்து மேலோங்கி வளர்ந்த ஒரு காலமாக இந்த காலம் போற்றப்படுது நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்ததை போல சங்கீத மும்மூர்த்திகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் தோற்றம் பெறுறாங்க நாங்கள் முதல்லே பார்த்தோம் என்னமானவர்களே சங்கீத மும்மூர்த்திகள் யார் தியாகராஜர் ஷியாமா சாஸ்திரிகள் முத்து சுவாமி தீட்சிதர் என்ன சியாமா சாஸ்திரிகள் தியாகராஜ சுவாமிகள் சுவாமி தீட்சிதர் இவங்க மூன்று பேரும் எழுதின ஆயிரக்கணக்கான உருப்படிகள் மூலம் ராகங்கள் எல்லாத்துக்குமே ஜீவன் அளித்திருக்கிறாங்க ராகங்கள் எல்லாவற்றிற்கும் ஜீவன் அளித்திருக்கிறாங்க என்ன ஜீவன் ஒரு ராகத்தை கேட்கும் போது அவ்வளவு ரசித்து அதன் உள்வாங்கி நிறைய நிறைய அந்த ராகம் சம்பந்தமான நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் தங்களது உருப்படிகளுக்குள்ளே உள்வாங்கி அவர்கள் உருப்படிகளை ஏற்றி இருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் அவர்களை நாங்கள் என்ன சொல்கின்றோம் சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கின்றோம் அப்ப எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிறைய ராகங்களுடைய ஸ்வரூபங்கள் ஒரு ராகம் என்றால் கல்யாணி என்றால் இதுதான் சங்கராபரணம் என்றால் இதான் சண்ணுவிரியா என்றால் இதுதான் என்ற அந்த பெருமை மிகவும் அபூர்வமான ராகங்கள் தாளங்கள் எல்லாவற்றையுமே இசை உலகிற்கு தந்த பெருமை வந்து யாரை சேரும் தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்து சுவாமி தீட்சிதர் ஆகிய சங்கீத மும்மூர்த்திகளையே சாரும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இறைவனையோடு நேரடியாக கலந்து கதைத்து தண்ட இசை இசையை வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தவர்களாக சொல்லப்படுது இவங்க வந்து இறைவனோடு சம்பாதித்தவர்கள் அதாவது அவங்களோட கதைத்து உரையாடி இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு அந்த மாதிரியான மிகவும் பிரபல்யமான இறைவனோடு இயைந்து தங்களது பாடல்களை பாடிய வித்வான்களாக மகா இசை ஜாம்பவான்களாக இந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே தோன்றியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் காலத்தில்தான் குருகுலவாசம் முறை என்பது ஒன்று வந்தது குருகுலவாசம் என்றால் என்ன குருவை நாடி சென்று அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவருக்கு விரும்பிய நேரத்தில் அவருக்கு விரும்பிய நேரத்தில் அவருக்கு கூ சொல்லி கொடுக்கின்ற எல்லா விஷய இசை தத்துவங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கற்றுக் அந்த முறையைத்தான் நாங்கள் குருகுல குருகுலவாச முறை என்று சொல்வோம் அதாவது குருவினை நாடி சென்று அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவரிடம் இருக்கும் இசை நுணுக்கங்கள் இசை மட்டுமல்ல எல்லா எல்லா துறைச்சார சார்ந்த விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த குருகுலம் வாச முறை வந்து இந்த காலத்தில் தான் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுது அப்போ சங்கீத வித்தை அதாவது கர்நாடக சங்கீதம் வந்து மிக வளர்ச்சி அடைகிறத்துக்கு காரணமாக அமைந்த தஞ்சாவூர் தஞ்சாவூர் இசை பீடமாக திகழவும் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இப்பையும் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் இசை பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இசையை வளர்ப்பதில் பெரு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றன இவர்கள் காலகட்டத்தில் தான் சமுதாய கீர்த்தனை கொத்து கீர்த்தனைகள் எல்லாமே இயற்றப்பட்டதாக சொல்லப்படுது சரி மாணவர்களே இனி இதில் முக்கியமான விஷயம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம் தியாகராஜர் தியாகராஜர் எப்படியப்பட்டவர் சங்கீத மும்மூர்த்திகளில் முதலாவதாக வைத்து போற்றப்படுபவர் என்ன காரணம் இவர்தான் நிறைய கவர்ச்சி மிக்க உருப்படிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் இவரோட உருப்படிகள் எல்லாமே வந்து திராட்சை ரசத்திற்கு ஒப்பிடப்படுது இவரோட எல்லாம் என்ன ரசத்திற்கு தா திராட்சை ரசத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது இவர்தான் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசை உலகிற்கு அளித்தவர் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசை உலகிற்கு அளித்தவரும் இவர்தான் சரியா பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பிள்ளைகள் என்னென்ன ராகத்தில் அமைந்திருக்கின்ற உங்களுக்கு தெரியுமா நாட்டை கவுளை வராளி ஆரபி ஸ்ரீ ஆகிய ஐந்து ராகங்களிலும் தான் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை எழுதியிருக்கிறார் சரியா மாணவர்களே அப்போ இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை எல்லாம் எழுதின பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் காணப்படுகின்ற அந்த சங்கதிகள் அதில் ஸ்வர அமைப்பு எல்லாமே தனித்துவமானது தியாகராஜரின் இந்த பாடல்கள் வந்து ஒவ்வொரு தியாகராஜ உற்சவத்திலும் திருவைய திருவையாற்றிலே பாடப்படுகின்றது சங்கீத ஜாம்பவான்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கான அந்த அவரின் நினைவிடத்திலே இந்த ஆராதனையை இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி அவரை மகிழ் அவருடைய பாடல்களின் ஊடாக அவருக்கு இசை சமர்ப்பணம் செய்யும் இதுவும் காணப்படுகின்றது மாணவர்களே பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் கலாச்சார பின்னணி எப்படி இருந்தது அதற்கு யாரார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள் போன்ற பல விடயங்களை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் மாணவர்களே உங்களுக்கு இந்த இசை காலகட்டத்திலே அடிப்படையாக வைத்து இந்த இசை காலகட்டத்தை அடிப்படையாக வைத்து எவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும் என்று பார்ப்போம் மாணவர்களே பாருங்கள் சங்கீத பிதாமகர் என அழைக்கப்படுபவர் யார் புரந்தரதாசர் வாழ்ந்த காலப்பகுதி எது ஆரம்ப பயிற்சிக்காக புரந்தரதாசர் இயற்றியவைகள் எவை புரந்தரதாசரின் மறுபெயர்களை தருக இவர் ஏன் ஆதிகுரு என அழைக்கப்பட்டார் இந்த மாதிரியான நிறைய வினாக்கள் உங்களுக்கு இந்த பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு கலாச்சார பின்னணியிலே கேட்கக்கூடியவதாக இருக்கும் புரந்தரதாசரின் முத்திரை ஆது இவர் இயற்றிய உருப்படிகள் எந்த மொழியில் காணப்படுகின்றது போன்ற நிறைய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக அறிந்து இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் எனவே மாணவர்களே இன்றைய தினம் நீங்கள் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் கலாச்சார பின்னணி எவ்வாறு அமைந்திருந்தது என்ற விடயங்கள் தொடர்பான அறிவை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் எனவே இந்த காலகட்டம் தொடர்பான விடயங்களை நீங்கள் மனனம் செய்து அதனை பரீட்சையில் சிறப்பாக எழுதி பரீட்சையில் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களே தற்போது நாங்கள் மாணவர்களே தற்போது நாங்கள் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இசை வளர்ச்சி தொடர்பான தென்னிந்தியாவிலே இசை வளர்ச்சி எப்படி இருந்தது போன்ற விடயங்களை நாங்கள் கற்றோம் அதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம் மாணவர்களே இதோடு சேர்த்து நீங்கள் எமது கர்நாடக சங்கீதத்திலே பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்கள் பதினாறு ஸ்வரப்பெயர்கள் என்பன உங்களது பாடத்திட்டத்திலே இருக்கின்றன இவை இந்த பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்கள் எவ்வாறு மாணவர்களே தோன்றியது பதினாறு ஸ்வரப்பெயர்கள் எவ்வாறு வந்தது போன்ற விடயங்களை சற்று நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம் மாணவர்களே உங்களுக்கு தெரியும் ஸ்வரஸ்தானம் ஸ்வரஸ்தானம் என்றால் என்ன இசை ஒளிநிலை அதாவது ஸ்வரங்கள் ஒழிக்கின்ற இடம்தான் நாங்கள் என்ன என்று சொல்வோம் ஸ்வரஸ்தானம் என்று சொல்வோம் மாணவர்களே நமக்கு சப்தஸ்வரங்கள் இருக்கின்றன சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம் ஆகிய சப்தஸ்வரங்கள் இருக்கின்றன ஏழு ஸ்வரங்கள் இருக்கின்றன என்ன இந்த ஏழு ஸ்வரங்களில் நாங்கள் சஜ்ஜமும் பஞ்சமம் சா ப ஆகிய ரெண்டு ஸ்வரங்களையும் நாங்கள் என்ன என்று சொல்வோம் பிரகிருஸ்வரங்கள் என்று சொல்வோம் அல்லவா சஜ்ஜம் பஞ்சமம் இது ரெண்டிற்கும் என்ன கிடையாது பேதம் கிடையாது இது எந்த இடத்திலையும் மாறாது சஜ்ஜம் பஞ்சமம் எல்லா ராகங்கள்லையும் சஜ்ஜம் இருக்கும் பஞ்சமம் சில ராகங்களில் இல்லாமலும் போகும் ஆனால் அதனால் இந்த சஜ்ஜம் பஞ்சமம் இரண்டும் பிரகிருதிஸ்வரங்கள் என அழைக்கப்படுகின்றன எஞ்சிய இருக்கின்ற எத்தனை ஸ்வரங்கள் இருக்கின்றன ஐந்து ஸ்வரங்கள் என்னென்ன ஸ்வரங்கள் ரி மா தீ இந்த ஸ்வரங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து ஸ்வரங்களும் கோமல பேதம் அடைகின்றது அதாவது ஸ்வரம் நெடில் ஸ்வரம் என்று நாங்கள் சொல்லலாம் கோமல பேதங்கள் அடைகின்றது கோமல தீவிரபேதம் அடையும் போது ஐந்து ஸ்வரங்கள் இரண்டாக மாறுகின்றது கா இரண்டாக மாறுகின்றது மா இரண்டாக மாறுகின்றது தா இரண்டாக மாறுகின்றது நீ இரண்டாக மாறுகின்றது ஆகவே ஐந்தும் ஐந்து இரண்டு ஐந்து தர இரண்டு எத்தனைரா எத்தனை பத்து ஆகவே இந்த விக்ருதிஸ்வரங்கள் விக்ருதிஸ்வரங்கள் ரிகமதனி ஆகிய ஐந்து ஸ்வரங்களும் கோமல தீவிர பேதத்திற்கு உட்பட்டு பத்து ஸ்வரங்களாக மாறுகின்றது இந்த பத்து ஸ்வரங்களோடு நாங்கள் சஜ்ஜம் பஞ்சமம் பிரகிருதி ஸ்வரங்களான ச ப ஆகிய இந்த ரெண்டு ஸ்வரங்களையும் சேர்க்கும் போது பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்கள் உருவாகின்றன மாணவர்களே உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் அதாவது ஏழு ஸ்வரங்கள் அதில் ஸ்வரங்கள் இரண்டு ஸ்வரங்கள் ஐந்து அந்த ஐந்து ஸ்வரங்களும் கோமல தீவிர பேதத்திற்கு உட்பட்டு ஏற்கனவே இருக்கின்ற பேதமற்ற ஸ்வரங்களான சஜ்ஜம் பஞ்சமம் ஆகிய இரண்டும் சேர்க்கப்பட்டு பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்கள் ஆகின்றன இந்த பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்களையும் நாங்கள் ஒழுங்குமுறைப்படி மாணவர்களே சஜ்ஜம் சுத்தரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் சஜ்ஜம் சுத்தரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் அந்தர காந்தாரம் சுத்த மத்தியமம் பிரதிமத்தியமம் பஞ்சமம் சுத்ததெய்வதம் சதுசுருதி தெய்வதம் சுத்த நிஷாதம் கைசிகி நிஷாதம் காகலி நிஷாதம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் மாணவர்களே சஜ்ஜம் சுத்தரிஷபம் ரிஷபம் சாதாரண காந்தாரம் அந்தர காந்தாரம் சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் சதுஸ்ருதி தெய்வதம் கைசிகி நிஷாதம் காகலி நிஷாதம் இவ்வாறு பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்கள் எப்படி பதினாறு ஸ்வர பதினாறுக்கு மாறுகின்றது பதினாறு ஸ்வரப்பெயர்களாக எவ்வாறு மாறுகின்றது என்று பார்க்கலாம் இதில் மாணவர்களை உங்களுக்கு தெரியும் இரட்டை பெயருடன் விளங்கும் ஸ்வரஸ்தானங்கள் நான்கு இங்கு சேருகின்றது என்னென்ன ரிஷபம் பன்னிரண்டு ஸ்வரஸ்தானங்களோடு நான்கு இரட்டை பெயருடன் ஸ்வரஸ்தானங்கள் சேரும் போது சட்சம் சுத்த ரிஷபம் சதுசுருதி ரிஷபம் சட்சுருதி ரிஷபம் ரிஷபத்தில் ஒன்று எது வருகின்றது சட்சுருதி ரிஷபம் வருகின்றது காந்தாரத்தில் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் சாதாரண காந்தாரமும் அந்தர காந்தாரமும் இங்கு வந்து புதிதாக சேருகின்றது என்ன காந்தாரம் சுத்த காந்தாரம் என்ற ஒன்று சேருகின்றது ஆகவே இந்த இடத்தில் பாருங்கள் சுத்த ரிஷபம் சதுசுருதி ரிஷபம் ரிஷபம் சஜ்ஜம் ரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் ரிஷபம் காந்தாரம் சுத்த காந்தாரம் சாதாரண காந்தாரம் அந்தரகாந்தாரம் மத்தியமம் சுத்த மத்தியமம் பிரதிமத்தியமம் பஞ்சமம் மாற்றமடையாது பஞ்சமம் தெய்வதம் மூன்றாக மாற்றமடைகின்றது எப்படி சுத்த தெய்வதம் சதுச்ருதி தெய்வதம் சட்சுருதி தெய்வதம் என்ன தெய்வதம் சட்சுருதி தெய்வதம் நிஷாதம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் என்னென்ன நிஷாதம் கைசிகி நிஷாதமும் காகலி நிஷாதமும் இப்பொழுது புதிதாக ஒரு நிஷாதம் வந்து சேரும் என்ன நிஷாதம் சுத்த நிஷாதம் இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே எத்தனை ஸ்வரப்பெயர்கள் இருக்கின்றன பதினாறு ஸ்வரப்பெயர்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மீண்டும் ஒரு முறை இந்த பதினாறு ஸ்வரப்பெயர்களையும் வரிசை கிரமமாக பார்ப்போமா சஜ்ஜம் சுத்த ரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் சட்சுருதி ரிஷபம் சுத்த காந்தாரம் சாதாரண காந்தாரம் அந்தர காந்தாரம் மத்தியமம் சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம் பஞ்சமம் அடுத்து சுத்த தெய்வதம் சதுஸ்ருதி தெய்வதம் சட்சுருதி தெய்வதம் நிஷாதம் சுத்த நிஷாதம் கைசிகி நிஷாதம் காகலி நிஷாதம் இவ்வாறு நாங்கள் பதினாறு ஸ்வரப்பெயர்களையும் பார்க்கின்றோம் மாணவர்களே இலகுவான விஷயம் அதாவது ஏழு ஸ்வரங்கள் அவை கோமல தீவிர பேதத்திற்குட்பட்டு பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்கள் ஆகின்றன அந்த பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானங்களையும் நீங்கள் ஒரு அட்டவணையிலே ஒழுங்குமுறைப்படி எழுதலாம் அடுத்து இரட்டை பெயருடன் விளங்கும் ஸ்வரஸ்தானங்களை நான்கையும் குறிப்பிட்டு பதினாறு ஸ்வரப்பேர்களை நீங்கள் எழுதும் போது இந்த பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானம் பதினாறு ஸ்வரப்பேர்கள் தொடர்பாக உங்களுக்கு வரும் வினாக்களுக்கு வினாக்களை எழுதி இலகுவாக நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானமும் பதினாறு ஸ்வரப்பெயர்களும் காணப்படுகின்றது மாணவர்களே நாங்கள் இதுவரை ஆரம்பத்தில் பார்த்தோம் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு கலாச்சார பின்னணி அதற்குப் பிறகு அதிலே வருகின்ற உங்கள் பாடத்திட்டத்திலே இருக்கின்ற ஒரு பகுதியாகிய பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானம் பதினாறு ஸ்வரப்பெயர்கள் தொடர்பாகவும் பார்த்தோம் இனி நாங்கள் இந்த பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் நூற்றாண்டு மற்றும் பன்னிரெண்டு ஸ்வரஸ்தானம் பதினாறு ஸ்வரப்பெயர்கள் போன்ற விடயங்களை ஆதாரமாக வைத்து சில வினாக்கள் உங்கள் பரீட்சைக்கு எவ்வாறான வினாக்கள் வினாவப்படும் என்பதை பார்ப்போம் மாணவர்களே இந்த நான் தரும் இந்த வினாக்களை உங்கள் கொப்பிகளில் பதிந்து வைத்து கொண்டீர்கள் என்றால் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் மாணவர்களே பார்ப்போம் என்னென்ன வினாக்கள் இந்த பாடம் தொடர்பாக வரும் என்று சங்கீதமிதாமகர் சங்கீத பிதாமகர் என அழைக்கப்படுபவர் யார் புரந்தரதாசர் வாழ்ந்த காலப்பகுதி எது ஆரம்ப பயிற்சிக்காக புரந்தரதாசர் இயற்றியவைகள் எவை புரந்தரதாசரின் மறுபெயர்களை தருக இவர் ஏன் ஆதிகுரு என அழைக்கப்பட்டார் இவரின் முத்திரை யாது இவர் இயற்றிய உருப்படிகள் எந்த மொழியில் காணப்படுகின்றது ராமாமாத்தியரால் இயற்றப்பட்ட எது பதினாறாம் நூற்றாண்டில் வேங்கடமகியால் எழுதப்பட்ட நூல் எது இந்த மாதிரியான நிறைய வினாக்கள் பேரின்ப பதங்களை இயற்றியவர் யார் கோவிந்தாச்சாரியாரால் இயற்றப்பட்ட எது போன்ற பல வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படலாம் மாணவர்களே உங்களுக்கு பரீட்சை வினாக்களில் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு கலாச்சார பின்னணியை கேட்கும்போது காலத்தை பிரித்து கேட்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் கலாச்சார பின்னணியை தருக பதினேழாம் நூற்றாண்டின் கலாச்சார பின்னணியை தருக எனவே மாணவர்களே பதினேழாம் நூற்றாண்டிற்குரியவை எவை பதினெட்டாம் நூற்றாண்டிற்குரியவை எவை பதினாறாம் நூற்றாண்டிற்குரியவை எவை என்பதை நீங்கள் சற்று அறிந்து உன்னிப்பாக கவனித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே மாணவர்களே இன்றைய தினம் உங்களோடு பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு கலாச்சார பின்னணி பன்னிரண்டு ஸ்வரஸ்தானம் பதினாறு ஸ்வரப்பெயர்கள் போன்ற பல விடயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்